யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி பேசுகிறேங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு வர நேயர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி கந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா, நிறையா மூலிகை உங்களுக்காக, உங்களுடைய நன்மைக்காக, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், மூலிகை மருத்துவம், அதாவது மருத்துவத்திலே மிக சிறந்த மருத்துவம் சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூதாதையர், அதாவது இந்த 18 சித்தர்கள் நிறைய வந்து மகான்கள் அவங்களாம் செஞ்சுருக்காங்க. இதில் நம்ம சைடில் பார்த்திங்கன்னா பழனியில் போகர் வந்து செஞ்சுருக்காரு. இப்போ போன வீடியோவில் வந்து இந்த மா இலையை பற்றி நம்ம பார்த்துருப்போம், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கொடி, என்ன கொடின்னு கேட்குறீங்களா, கட்டுக்கொடிங்க. இந்த வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கட்டுக்கொடின்னு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து மாலையாக தான் போட்டுருக்கேன். இதாங்க கட்டுக்கொடி, இதான் பாருங்கள் கட்டுக்கொடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் செடி, அதே மாதிரி இந்த துணிஞ்சி மரம், இந்த இடத்தாரி, அதே மாதிரி இந்த பனைமரம், அதை சுற்றி வந்து இந்த கட்டுக்கொடி அப்படியே மேலே படர்ந்துருக்கிறத பார்த்துக்கலாம். இந்த கட்டுக்கொடியில் அப்படி என்ன ஒரு நன்மை இருக்குது, சில பேருக்கு இந்த கட்டுக்கொடியை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் வந்து கட்டுக்கொடினா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இலையெல்லாம் தெரியும், கொடி கொடியாக இருக்கும். உங்கள் டவுட்டாக இருந்தால் இந்த ஆடு மேய்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கட்டுக்கொடி கேட்டிங்கன்னா அவங்களுடைய எடுத்துருவாங்க. இந்த கட்டுக்கொடியினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுக்கொடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பாருங்கள் இந்த இலையெல்லாம் பிடுங்கி நல்லா அரைச்சி ஒரு 1/4 லிட்டர் தண்ணியிலையோ, இல்லை ஒரு 300 கிராம் தண்ணியிலையோ, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியிலையோ இந்த இலையெல்லாம் நசுக்கி போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நசுக்கி நல்லா திக்காக அரைச்சி விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கெட்டியாகிடுங்க. அப்படியே சும்மா அதாவது இந்த அல்வா மாதிரி ஆகிடும், கோந்து மாதிரி ஆகிடும். சரிங்க, தண்ணி கோந்தாயிடுது, இது நம்மளுக்கு என்னங்க பிரயோஜனமாக இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாடு விழாய் காலத்திலும் மாத விழாய் அற்ற சில நேரங்களிலும் ரொம்ப ஹீட்டானது ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெள்ளை போகுங்க, ஒயிட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை படுதல் நோயை குணப்படுத்தும் சக்தி இந்த கட்டுக்கொடி மூலிகைக்கு உண்டு. என்னான்னு கேட்டிங்கன்னா அது ஒரே நாளில் சரியாகுதுங்க, ஒரே நேரத்துலேயும் சரியாகுது, ஒரே ஒரு குறிப்பிட்ட நாளும் சரியாகுதுங்க. தொடர்ந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்தியே வந்தால் மட்டும்தாங்க சரியாகும். ஆனால் இதை தொடர்ந்து பயன்படுத்தினா உங்களுக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப மெலிஞ்சி காணப்படுவாங்க, வெளியே சொல்ல கூச்சப்படுவாங்க, வெள்ள போகாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க நாளடையில் இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து வெள்ளையணுக்கள் வந்து என்ன பண்ணுவோம், அதெல்லாம் அந்த வெள்ளையாக மாதம் மாதம் போயிட்டு சில பேருக்கு 10 நாள் கழிச்சு போவோம், சில பேருக்கு 15 நாள் கழிச்சு போவோம், சில பேருக்கு மாதம் கழிச்சு என்ன பண்ணுவோம், வெள்ளையாக போவாங்க. அதை வந்து அவங்க அஜாக்கிரதையாக விட்டுருவாங்க, கவனிக்கவே மாட்டாங்க, கேர் எடுத்துக்க மாட்டாங்க உடம்ப. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஞ்சி இந்த கண்ணங்கண்ணெல்லாம் சுருங்கி கை கால்லாம் சுருங்கி கால்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த வெள்ளைப்படுதல் எப்போ வந்துச்சோ பார்த்திங்கன்னா அப்போ அப்படியே இதாகிடும், சரி அவங்களுக்கு தூக்கம் வராது, அதே மாதிரி எதுலேயும் ஒரு ஈடுபாடோடு இருக்க மாட்டாங்க, உற்சாகமாக இருக்க மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், அதே மாதிரி அது வந்து அந்த கிளாத்தில் பட்டால் கூட ஓட்டை இருங்க, ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்கும். அவங்க வந்து வெளியே சொல்ல கூச்சப்படுவாங்க. அப்படியே பட்டவர்கள் இந்த கட்டுக்கொடி இலை பச்சை உணவு பயன்படுத்தலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு மட்டும் காலை மாலை ரெண்டே ரெண்டு டைம் மட்டும் தாங்க இந்த கட்டுக்கொடி பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா கூடி சீக்கிரம் உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் வந்து சரியாகும். அது மட்டும் கிடையாதுங்க, நரம்பு தளர்ச்சியால் வரக்கூடிய பிட்ஸை கூட சரி செய்கிற சக்தி வந்து இந்த கட்டுக்கொடி மூலிகைக்கு உண்டு. அநேக மாந்திரிக லைனில் இதை பயன்படுத்துகிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து வைத்திய லைனில் மட்டும் பார்க்கலாம், அந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லாது. அவங்க யாரோ பயன்படுத்தாங்க, எப்போயோ பயன்படுத்திட்டு போட்டோம். இந்த பெண்களுக்காக சிறப்பான ஒரு மூலிகை வந்து இந்த கட்டுக்கொடி மூலிகைங்க, தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நோயற்ற வாழ்வு எம்மைக்கு குறைவற்ற செல்வமாக இருக்கும். வாழ்க்கையில் 3 இருக்கக்கூடாதுங்க, 1 கடன் பிரச்சனை, 2 வியாதி, 3 பகைமை. இது 3 இல்லைன்னா எப்படினாலும் நம்ம வாழ்ந்துக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பகையும் இருக்குது, நோயும் இருக்குது, கடனும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறையாவுடைய வாழ்க்கை வந்து கெடுது, நைட்டில் தூக்கம் வரதில்லை, நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் இதில் முக்கியமான ஒரு சந்திப்பு, அதை கூட 4 வச்சு பைசல் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த நோய் வந்துருச்சுன்னா எல்லாமே கெட்டு போகுது, எல்லாமே நின்று போகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பெண்கள் ரொம்ப மறைச்சி யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சியாக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து பயன்படுத்தி கிளியர் ஆகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கே தெரியும்.
தொடர்ந்து என்னுடைய இந்த மூலிகை வீடியோ பதிவுக்கு ஆதரவு தந்த அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.